ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா நம்ம சமந்தா இப்போது தமிழில் காத்து ரெண்டு காதல் படத்திலும் தெலுங்குல ஒரு படத்திலும் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க கடந்த சனிக்கிழமை திருமண உறவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க சில காலம் திரைப்படங்களில் நடிக்காமல் ஒதுங்கியிருப்பாங்க அப்படின்னு திரையுலகில் பேசப்பட்டது ஆனால் அப்படியெல்லாம் இல்லையாம் அவங்க உடனடியாக ஒரு தமிழ் படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காங்களாம் அறிமுக டைரக்டர் சாந்தரூபன் அப்படின்ற ஒரு இயக்கத்துல நம்ம சமத்தா நடிக்க ஒப்பந்தமும் ஆகி இருக்காங்களாம் மையப்படுத்தி கதை என்பதாலும் படத்தொகுப்பாளராக பணியாற்றிய அனுபவம் உள்ள சாந்தரூபன் கதை சொன்ன விதம் சமந்தாவிற்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கான் அதனால உடனே இந்த படத்துல கமிட்டும் இருக்காங்களாம் இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார்பாக எஸ் ஆர் பிரகாஷ் எஸ் ஆர் பிரபு ஆகியோர் தயாரிக்க உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு சில பெரிய படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் தேடி வந்த பொழுது அவற்றை மறுத்த சமந்தா ஒரு புதிய டேரக்டருடைய படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும் கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க பாத்தீங்கன்னா வலிமை படத்துடைய எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில புகைப்படங்கள் தற்போது மடக்கால வழியாகி வருலம் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட இந்த படத்துல இருந்து ஆறு புகைப்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க விகடான் சினிமா சோ அது மட்டும் இல்லாம ஒரு புகைப்படம் அஜித் சார் கூலர் அணிந்து கொண்டிருக்காரு சோ இந்த புகைப்படம் நேற்று நைட்டே வெளியாகிடுச்சு அதனடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஃபேமிலியுடன் இருக்கிற ஒரு புகைப்படமும் அஜித் சார் பைக் பைக்குடன் இருக்கிற மற்றொரு புகைப்படமும் படமும் ரெண்டு புகைப்படங்கள் ஆக்ஷன் ஃபைட் சீன்ல இருந்து எடுக்கப்பட்டதும் சரி ஓகே இந்த புகைப்படங்கள் தான் தற்போது சுஷ்மடாவை கலக்கிட்டு வருது மேலும் இந்த புகைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்